ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. படம் ரொம்ப நல்லா இருக்கு, செம்ம வைபா இருக்கும் பாக்குறதுக்கு, சூப்பரா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, ஸோ நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ காமெடியெல்லாம் நல்லா இருந்தது, நிறைய சீன்ஸில் சூப்பராக இருந்தது. அந்த பஞ்சு விட்டா ஈசையில் கட்டி அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. அந்த சாங் ரெண்டு மூணு டைம் சாங் வருது. படம் வந்து சூப்பராக இருந்ததுண்ணா. இது ஒரு விஷாலோட கிரேட்டஸ்ட் கம்பேக்குன்னு சொல்லலாம். செம்மையாக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் போவீங்க, அந்த எக்ஸ்பெக்டேஷனோட அதிகமாக வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வருவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்தில். நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் படத்தை, ஃபேமிலியோடு பார்க்கலாம். பழைய ஆர்த்திக் படம் மாதிரில இல்லை இல்லை, இனிமேல் தான் ஒர்க் படம் நினைக்கிறேன். ஸோ அதனாலலாம் சொல்லலை, சீரியஸாக. ஆமாம், படம் நல்ல படம், மார்க் ஆன் பண்ணி படம் செம்ம ஃபன்னாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, மஜாவாக இருக்குது, இவ்வளோ என்ஜாயபிளாக இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. அந்த ட்ரெய்லர் பார்த்து தான் வந்தேன், சரி ஃபன்னாக இருக்குமே, போயில போய் போய் பார்க்கலாமே தான் வந்தேன் நான். ஆனால் செம்ம ஃபன்னாக இருக்குன்னு நான் சிரித்து சிரித்து செத்துட்டேன். செம்ம ரெஸ்பான்ஸ் தேட்டரில் எல்லாரும் சூப்பராக சிரித்தாங்க, என்ஜாய் பண்ணாங்க. நான் சூப்பராக இருக்குண்ணா படம், எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்தோம், ஆனால் ஃபுல்லாக திருப்தி பண்ணிட்டாங்க. 200 குத்தமாக நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. படம் நீங்கள் என்ன கேட்குறீங்க சொன்னீங்க, எஸ் ஜே சூர்யாவோட இல்லை, அவர் தான் படமே அவர் தான். அவருக்கு பெரிய கட் அவுட் வச்சுருக்காங்க, அவருக்கு வந்து விஷாலோட கட் அவுட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எஸ் ஜே சூர்யா கட் அவுட் தான் இருக்கணும், ஏன்னா அந்தளவுக்கு படம் அவர் தான் ஹீரோ படத்தில். எச்ஜே சூர்யா இல்லைன்னா படம் வேஸ்ட், அவ்வளோ தான் சொல்ல முடியும். எஸ்ஜே சூர்யா தான் ப்ரோ, அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படம், அவர் எல்லாம் படமே இல்லை. அந்த மாதிரி பண்ணிடுறாரு, சூப்பராக இருக்குது. எஸ்ஜே சூர்யா பின்னிட்டாப்ல படம், யார் படம், விஷால் படமா எஸ்ஜே சூர்யா படமா, அப்படி போட்டால் கண்டிப்பாக இது எஸ்ஜே சூர்யா படம் தான். அந்தளவுக்கு இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸ்லாம் செம்ம ட்ரீட். எஸ்ஜே சூர்யாவுக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். மாநாட்டுக்கு அப்புறம் இதுதான் இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காரு. சுமிதா அவங்களோட போர்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க? சில்க் சுமிதா போர்ஷன் வரது கொஞ்சம் தான், ஆனால் அங்கேயும் வந்து எஸ்ஜே சூர்யா ஸ்கோர் பண்ணுறாரு. அவங்களுக்கு பெருசாக இது கொடுத்த மாதிரிலாம் இல்லை, அவங்க சும்மா வரா மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயும் எஸ்ஜே சூர்யா தான் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு. அது ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் சூப்பராக இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும் பார்க்க. ஆமாம் ஆமாம், அது வந்து சின்ன போர்ஷன் தான், ஆனால் பிளாட்டுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். அது வந்து கொஞ்சம் சூப்பராக ஹிட் ஆயிடுச்சு, ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு தியேட்டரில், பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருக்கு. அவங்க போர்ஷன் ஒரு சின்ன போர்ஷன் தான், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இல்லை, சின்ன போர்ஷன் தான். ஸோ அவரோட போர்ஷன் வேறு, அது செம்ம எஸ்ஜே சூர்யா அதில் தூக்கி சாப்பிட்டாரு. அந்த ஒரு சீனை, அந்த பஸ்ஸில் வரக்கூடிய சீன் தான் அது, வேற லெவல் செம்ம ஹைப் அந்த சீன். மரியாதை வச்சிருக்கீங்கன்றது புரியுது. நான் அவங்கள உண்மையாலுமே இங்கே வந்து பசங்க சிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கத்தினானுங்க. சிலுக்கை இந்த படத்தில் இவ்வளோ தான் காமிச்சாங்க. ஆக்சுவலாக அது சிலுக்கு இல்லை, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான். ஆனால் அவங்கள வந்து ஒரு இறந்து போன தாயை திருப்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறானுங்க. அது கமர், அதாவது என்ன சொல்கிறது, அது வந்து கவர்ச்சியாக பார்க்கல அவனுங்க. ஏதோ இறந்ததை திரும்பி ஒன்று கற்றுன்னு கத்துறாங்க. அது அவங்க தான் சொன்னேன், ஒரு வார்த்தை கேட்குறாங்க, நான் எதுக்காக வேணாம்னா விஜயலட்சுமிக்காக தான் நான் வந்தேன், செலுக்குக்காக வரல அப்படின்ற விஷயம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அது நல்லா இருந்துச்சு, ஆக்சுவலி நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு ஸ்மால் பார்ட் தான், பட் ரொம்பவே நல்லா ஃபன்னாக இருக்கும் அந்த டைம். நமக்கு அதிகமாக இருக்கல, பார்க்கலாம், லைக் ரொம்பலாம் அந்த மாதிரிலாம் சீன்ஸ்லாம் இல்லை, நிறைய காமெடி தான் இருக்குது, காமெடி அண்ட் ஆக்ஷன் எல்லாமே இருக்குது, எல்லாமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். இல்லை அடல்ட் கண்டென்ட் ஒன்று கூட இல்லை, எப்படி சொல்கிறீங்க அடல்ட் கண்டென்ட் ஒன்று? அந்த சில்லுக்கை காட்டும் போது கூட அவங்கள பற்றி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்கும். ஸோ அவங்க என்ன மாதிரி இருந்து அந்த மாதிரி ஆனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில டைலாக்லாம் வச்சிருப்பாங்க. அடல்ட் கண்டென்ட்லாம் ஒன்றுமே கிடையாது, நல்லா இருக்கும் படம். ஸோ அதே தான், அது இன்னும் கட் பண்ணல, எதுவும் பண்ணல, அது அந்த அதே டைலாக் போட்டிருக்காங்க. உங்கள் அம்மா அப்பா அவங்களாம் கூடலாம் வரீங்கன்னா அவங்களுக்கு ஓகேனா நீங்கள் பார்க்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறையலாம் இல்லை, கண்டிப்பாக எல்லாருமே வந்து தாராளமாக மூவி பார்க்கலாம். இல்லை ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்குது அடல்ட் கண்டென்ட், அதெல்லாம் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, எல்லாமே ஃபேமிலி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. கார்த்திக் வந்து த்ரிஷாலா நயன்தாராக்கு அப்புறம் இது ஒரு கம்பேக்காக இருக்குமா? ஆ ஆமாம், த்ரிஷாலா நயன்தாராக்கு அப்புறமா அவர் எடுத்த உருப்படியான படம் இதுதான், நல்லாயிருக்கு. ஆ நல்ல கம்பேக் தான், சூப்பரான படம், எனக்கு தெரிஞ்சு நல்லா ஓடும். நான் டேரக்டரை சொல்லியே ஆகணும் ப்ரோ, ஸ்க்ரீன் பிளே வந்து சான்ஸே இல்லை. ஸ்க்ரீன் பிளே வந்து கதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எப்படி ப்ராப்பராக எடுத்துகிட்டு போனோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக படத்தை எடுத்துகிட்டு போனார், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். பழைய ஆத்திக்கே கிடையாது, இது புதுசு ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காப்ல. அதில் டபுள் மீனிங் டைலாக் போட்டு ஃபேமிலி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இதில் அந்த இதுக்கெலாம் வேலையே இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லோகேஷ் படம் மாதிரி அந்த என்டர்டெயின்மெண்ட்டு. விக்ரம் படத்தில் வந்து அந்த கஸ்டமைஸ்ட் கன்லாம் வரும்ல, இதுலலாம் கன்லாம் வந்துச்சு அப்படி கூஸ் பம்பம், ஒரு அனகொண்டா கன் வரும் கிளைமேக்ஸில், பிரிச்சு மேஞ்சேன். ஆ இது இது விஷாலுக்கும் ஒரு கம்பேக் தான், டேரக்டருக்கும் ஒரு கம்பேக் தான், சூப்பராக இருந்தது படம். ஆமாம் சூப்பர் கம்பேக், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு படம். அப்படியே 2.5 மணி நேரம் போனதே தெரில, செம்ம ஜாலியாக இருந்துச்சு படம். ஆனால் இது நல்லா பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் நான் ஒத்துப்பேன், ஆதித்யநாரன் ரவிச்சந்திரன் வந்து ஒரு சிறந்த டேரக்டர். கண்டிப்பாக இந்த மூவி எல்லாருக்குமே கம்பேக். ஸோ ஆதித்,
அண்ட் விஷால் எஸ் ஜி சூர்யா எல்லாருக்குமே ஒரு நல்ல கம்பேக். ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். லைக் அந்த மூவியோட இது வந்து ரொம்பவே பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ சூப்பராக பண்ணியிருக்காரு அவர். ட்ராவல் அது எல்லாமே புரியற மாதிரி இருக்கா? இல்லை ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்துருக்காங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக வந்து ஃபோன் மூலியமாக பின்னாடி பேச முடியும். அவ்வளோதான். அந்த கான்செப்டை நல்லா பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக் ட்ரெயின் ட்ராவல் பார்த்தீங்கன்னா அது ஒரு காமெடி ஃபிக்ஷனாகவே மாற்றிட்டாங்க. அது அவ்வளோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. நல்லா இருந்துச்சு படம். டைம் ட்ராவல்னு நீங்கள் வந்து போர் அடிச்சுட்டு போய் அந்த படத்தை பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. ஃபுல்லாகவே அந்த இப்போ ரியாலிட்டியில் எப்படி நடக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் படம். சூப்பராக இருக்கும். லாஜிக்லாம் லாஜிக் வைஸ் எதுவுமே இல்லை. மூவி வைஸ் லாகும் இல்லை. நமக்கு எங்கேயுமே லாஜிக் கிடைக்காது. எல்லாமே அவங்க ஃபிட் இன் பண்ணிட்டாங்க கரெக்டாக. சரி இங்கே லாஜிக் மிஸ்டேக் அது இது நம்ம தேட வேண்டிய நீடே இருக்காது. அந்தளவுக்கு பார்க்கறதுக்கும் செமையாக தான் இருந்துச்சு. லாகும் ஆகலை. நல்லாவே இருந்துச்சு படம் சார். எந்த அளவுக்கு செல்வர் அதான் சொல்கிறேன்ல, ஸ்டார்டிங்கோ எண்டிங்கோ செல்வராகவன் மட்டும் தான். ஸ்டார்டிங்கில் அவர் கதை எப்படி எடுத்துகிட்டு வர்றாரு, எண்டிங்கில் அவரால் கதை எப்படி முடியுதுன்றது தான் செல்வராகவன் கதை. மற்றபடி அந்த செட்டுலாம் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அந்த பழைய விண்டேஜ் ஸ்டைலு காரு அந்த இடம் அதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி படம் ஓவராலாக வந்து 10-9 கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இல்லை இம்பார்ட்டன்ஸ் அவர் தான் செகண்ட் லீட் கொடுக்குறாரு. செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்குறாரு அவர். அவர் சின்ன ரோல் தான் நல்லா பண்ணியிருக்காப்பில் சயின்டிஸ்ட். அவர் தான் வந்து அந்த இதுவே அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்களா, அவர் தான் வந்து அந்த இது மெஷினே கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான். காம்போ வேற லெவல். அப்படியே பின்னி பெடல் எடுத்துட்டாங்க ரெண்டு பேரும். செம்மையா இருந்தது காம்போ. ரெண்டு பேரும் காம்போ செம்ம. ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. பட் அதை விட எஸ் ஜே சூர்யா தான் இன்னும் நல்லா பண்ணிருக்காங்க. காம்போ சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. அந்த மெயின் ஹைலைட் வந்து எஸ்ஜி சூர்யா ஆக்டிங் தான். அந்த செம்ம ஃபன்னாக இருந்துச்சு காமெடி. அந்த டைலாக் டெலிவரி அவர் அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு எஸ்ஜி சூர்யா. டிவி பிரகாஷ் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இந்த படத்துக்கு பின்னாடி நல்லா சமையா எங்கெங்கெல்லாம் தேவையோ எங்கெங்கெல்லாம் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும் அங்கே அவர் தான் வந்து மியூசிக் போட்டு தூக்கி கொடுத்துருவாரு. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go, go. Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. You'll never hear me, bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go and obtain anything you want, anything you need. Your mind's got the key ingredient, it's belief. They'll see with the negativity, but I just slide right by that energy. Even when you feel low, you can still go. Even when you feel slow, you